வியர்ஸ் ஸ்ட்ராங் மெசேஜஸ் அன்பான வணக்கங்கள். கண்ணை மூடி அனுபவிங்க. ஆஹா, என்ன சுகம்! இதுதான் இன்னைக்கு தலைப்பு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. காலையில எல்லா காலை கடன்களெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி அண்ணன் தம்பி அக்கா தங்கியோட யார் யார் இருக்காங்களோ அப்படி படி இறங்கினா ரோட்டுக்கு வந்தா அடுத்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்க நம்ம கூட சேர, இப்படி ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அந்தந்த வீட்டு குழந்தைங்க சேர, குட்டியிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விதவிதம் மூணே மூணு யூனிஃபார்ம், ப்ளூ அண்ட் ஒயிட், க்ரீன் அண்ட் ஒயிட், காக்கி அண்ட் ஒயிட், ரோடே அவ்வளோதான் இருக்கும். எல்லாம் ஒரே நேரத்தில் அப்படி அழகாக நடந்து அந்த டைமுக்கு எல்லார் வீட்லேயும் விவித பாரதியில் பாட்டு ஓட, அதை அப்படி காதில் கேட்டுண்டே ரோட்டில் அரட்டை அடிச்சுட்டு அமக்கலம் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் அந்த ஏரியாவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நடந்து ஸ்கூலுக்கு போனால் ப்ரேயர்லாம் பயங்கரமாக நம்ம இப்படி ப்ரேயரில் நம்மளை கூப்பிட்டு பாராட்டினா ஒரு பெருமை. டீச்சர்ஸ் பாடம் மட்டும்தான் நடத்துவாங்க, க்வெஷ்சன்ஸ் எல்லாம் நம்மளே ரெடி பண்ணி நம்மளே ஆன்சர்ஸ் ரெடி பண்ணி, அப்போ அது பெருசாக கஷ்டமாக இருந்தது. ஆனால் அப்படி செஞ்சதுனால இன்னைக்கு நம்ம எவ்வளோ ப்ரில்லியண்டாக இருக்கோன்னு இப்போ தெரியுது. இன்னைக்கு குழந்தைங்க நிலைமை எல்லாம் ஸ்பூன் ஃபீடிங்காக இருக்குது. முடிச்சு சாயங்காலம் வெளியில வந்தா ஜவ்வு மிட்டாய், தேன் மிட்டாய், யாவா செம்ம. அங்கேருந்து வீட்டுக்கு வந்தா கைகால் மூஞ்சியை கழுவிட்டு டிஃபன் ஒரு டின்னர் சம்திங் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு டீ காஃபி குடிச்சிட்டு ரோட்டுக்கு வந்தாச்சுன்னா அம்மாங்கெல்லாம் அக்கம் பக்கம் வீடுகளோட காம்பவுண்ட் சர்க்கிட்ட நின்று அரட்டடிக்க, குழந்தைங்கள்லாம் எல்லார் வீட்டு குழந்தைங்களும் ஒரு தடு ரோட்டில் வந்து விளையாட, என்னென்ன விளையாட்டு, கோலி, கில்லி, ஓடி பிடிச்சி, கண்ணாம்பூச்சி, அடா அடா அடா, அடி குதிரை தாண்டது, இப்படி பச்சை குதிரை தாண்டது, இப்படி எல்லா விதமான விளையாட்டு. ஆண் பெண் வேறுபாடே கிடையாது, புழுதி பற்றி கவலை கிடையாது, பொல்யூஷன் பற்றி கவலை கிடையாது. அனுபவிச்சு சாயங்காலம் விளையாடி 6 மணி ஆச்சுன்னா கம்பல்சரி உள்ளே போய் கைகால மூஞ்சி கழுவிட்டு படிக்க உட்காந்து, அப்புறம் 8 மணிக்கு எல்லாரும் சுற்றி உட்காந்து சாப்பிட்டு, 9 மணிக்கு கண்ணை மூடி படுத்து, நடுவில் கேப்பில் சில நாள் மட்டும் இந்த சார்லி சாப்ளின் வர புதன்கிழமை சனிக்கிழமை சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மட்டும் என்ன இருந்தாலும் அந்த டிவியில் பார்த்து அமக்கலம் பண்ணி மொட்டை மாடியில் போய் படுத்து அக்கம் பக்கம் வீடுகளோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மொட்டை மாடியில் அரட்டை அடித்து அங்கேயே தூங்கி வெயில் காலமாக இருந்தா எவ்வளோ என்ஜாய், எவ்வளோ ஜாலி, எவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப். லீவு கிடைச்சா 10 நாள் லீவோ சரி, 1 மாதம் லீவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு வீடு, பெரியமா வீடு, சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடு, மாமா வீடு, அத்தை வீடுன்னு அந்த சைட் போய் அவங்க குழந்தைங்களோட இதே மாதிரி விளையாடி பரமபதம், செஸ்ஸு, சீட்டு கட்டு, அது சாயங்காலம் ஆச்சுன்னா கில்லி, மத்தியானம் வீட்டுக்குள்ளே விளையாடுற விளையாட்டுகள், கல் விளையாட்டு, எப்படி பரமபத விளையாட்டு, தாயம் எல்லாமே விளையாடி, சாயங்காலம் ஆச்சுன்னா ரோட்டில் விளையாடி, கோவில்களுக்கு போய், சினிமாக்கு எப்பயாவது ஒரு தடவை சினிமாவுக்கு அம்மா அப்பா செலக்ட் பண்ணி கூப்பிட்டு போகிற சினிமா தேட்டருக்கு நடந்தே போய், போகும்போது ஜாலியாக போயிட்டு வரும்போது ஐயோ வரணுமே வீட்டுக்குன்னு வந்து சாப்பிட்டு லேட்டாக தூங்கணுமே தூங்கி, இப்படி ஒரு நிமிடத்தையும் கூட்டமாக எல்லாரோடையும் சேர்ந்து சொந்தம் பந்தோன்னு, எவ்வளோ சொந்தம், எவ்வளோ பந்தம், பாட்டி, சித்தப்பா, சித்தின்னு எவ்வளோ எவ்வளோ அனுபவித்து வாழ்ந்த வாழ்க்கை, இன்னைக்கு குழந்தைகளுக்கு அதெல்லாம் கிடைக்குதா? பொல்யூஷன் வெளியிலேயே அனுப்புறதில்லை. லீவு அந்த காலத்தில் லீவுனா லீவு தான், புக்கை கையால் தொட வேண்டாம், ஜாலியாக 1 மந்த் விளையாட்டுனா விளையாட்டு மட்டுமே, விளையாட்டு, புக்ஸு, ஹாலிடே ஹோம்ஒர்க் ஒன்றும் கிடையாது அந்த காலத்தில். ஆனால் இப்போது எல்லாத்துக்கும் கிளாஸ், அந்த கிளாஸ் போ, இந்த கிளாஸ் போ, வெளியில் போகிறதுனா தீம் பார்க், ஹோட்டல், தியேட்டர், இல்லை செல்ஃபோன், கம்ப்யூட்டர், இதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு ஒன்று சேர்ந்தா கூட 10 பேர் ஒரு இடத்துல உட்காந்துருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு செல்ஃபோனோட தான் உட்காந்துருக்கோம். கலந்து பழகும் தன்மையே போயிடுச்சு. மிஷினோட சேர்ந்து, மிஷினோட பழகி, மிஷினாக வாழ்ந்து, இயற்கையாக பிறந்த நம்ம எல்லாரும் செயற்கையாக மாறி இன்னைக்கு குழந்தைகள் இதெல்லாம் அனுபவிக்குமா? அப்பானா 1ஆம் தேதி அப்பா சம்பளம் வாங்கிட்டு வர அன்னைக்கு மட்டும்தான் ஸ்நாக்ஸ், அந்த 1ஆம் தேதி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்பா வீட்டுக்கு வர வரைக்கும் என்ன ஸ்நாக்ஸ் கிடைக்கும், இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வருவாங்கன்னு காத்திருந்து அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டது. தீபாவளி, பொங்கல், பர்த்டே, இந்த 3 நாளைக்கு மட்டும்தான் ட்ரெஸ் கிடைக்கும். அந்த ட்ரெஸ் என்ன கிடைக்கும் தெரியாது, நம்ம போய் செலக்ட் பண்ண முடியாது, அவங்க வாங்கி கொடுக்கறது அது கிடைக்கும். அதுக்காக காத்திருந்து அதை பெற்று பட்டாசு தீபாவளிக்கு வாங்கினா மழையாக இருந்தால் நைட்லாம் அப்போ வச்சு அதை ஹீட் பண்ணி பொத்தி பொத்தி என்னோடதுன்னு வச்சு, இந்த மாதிரி சந்தோஷங்கள் இன்றைய குழந்தைகளுக்கு கிடைக்கிறதா? அதுக்கு இன்னைக்கு பேரண்ட்ஸ் அதை பற்றி ஏதாவது யோசிக்கிறோமா? கொடுக்குறோமா அந்த சந்தோஷத்தை?
குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே இழுத்து போத்தி வெளிச்சம் வெயில் காத்து எதுவுமே படாம சுத்தி ஏசி ரூம்ல பிறக்கிற குழந்தை கடைசி வரைக்கும் பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்டு செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்டு பரமபதத்துல எவ்வளோ மோரல் கல்லாட்டத்தில் கான்சன்ட்ரேஷன் வரும். இப்படி ஒவ்வொரு விளையாட்டிலும் ஒவ்வொரு விதமான மாரல் நம்ம உடம்பு நம்மளை வந்து வளப்படுத்திட்டு அந்த காலத்தில். இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. செல்ஃபோனில் விளையாடி கணினியில் விளையாடி ரொம்ப அழிஞ்சு போகிறாங்களே பசங்க. இதெல்லாம் நம்மளால் மாற்ற முடியுமா? நாம் அனுபவித்த அந்த சந்தோஷத்தை இந்த கற்பனை பண்ணி பார்த்தீங்க இல்லையா, அந்த சந்தோஷத்தை இனிமே வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுப்போமா? கொடுக்க முயற்சி பண்ணினா அந்த குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமா மனசாலையும் தோல்வியை தாங்க முடியல இன்னைக்கு குழந்தைங்களுக்கு. அதுக்கெல்லாம் காரணம் நம்மை போன்ற பெரியவர்களும் பெற்றோர்களும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நாம் வாழ்ந்த வாழ்க்கையை அறிமுகப்படுத்தி சந்தோஷத்தை கொடுப்போம். வாழ்க வளமுடன். ஆஹா, என்ன சுகம் அந்த வாழ்க்கை! அனுபவிக்க பழக்குங்கள் நம் குழந்தைகளையும். நன்றி.